हाई फ्रेंड्स, இது நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா கான்ட்ராக்ட், லேபர் கான்ட்ராக்ட் பத்தி பார்க்க போறோம். லேபர் கான்ட்ராக்ட்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா லேபர் கான்ட்ராக்ட் எப்படி மெஷர் பண்றது, அந்த ஸ்கொயர் ஃபிட் எப்படி மெஷர் பண்றது, அந்த மெஷர்மென்ட்ஸ்க்கு எந்தெந்த ஸ்லாப் எதுதெல்லாம் அடங்கும் அப்படிங்கறத பத்தியும், மூணாவது இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் ஆர் எஸ்டீரியர் டாஸ்க், இதுல வந்து எது எது வந்து அந்த லேபர் கான்ட்ராக்ட்க்குள்ள அடங்குமா இல்லது அதை வந்து தனியாக வந்து நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணணுமா, இந்த ஸ்டேர்கேஸ் நம்ம படிக்க வந்து தனியாக கேல்குலேஷன் பண்ணணுமா இல்லைன்னா இதுக்குள்ளேயே அடங்குமா, அந்த மொத்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அடங்குமா அப்படிங்கிற பார்த்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்ன கூட்டி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அதை பொறுத்து தான் நான் அந்த வீடியோவே நான் வந்து அவருக்காண்டி தான் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்காண்டி தான் அந்த வீடியோவே நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாட் ஆர் த ஏரியா ஆர் மெசர்ட் ஃபார் ஸ்கொயர் ஃபிட் லேபர் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், வாட் ஆர் த ஸ்லாப்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் இட், இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் இஸ் மெசர்ட் செப்பரேட்லி ஆர் நாட், ப்ளீஸ் டெல் அபவுட் திஸ் இன் டீட்டெயில்ஸ். ஆர் வாட் ஆர் த ஏரியா ஆர் மெசர்ட் ஃபார் ஸ்கொயர் ஃபிட் லேபர் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்ன மெசர்மெண்ட்ஸ்லாம் அந்த லேபர் கான்ட்ராக்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃப்ளோர் ஏரியாம்பாங்க, இப்போ ஃப்ளோர் ஏரியானா 10x10 ரூமு, அந்த ஃப்ளோரை மட்டும் கனெக்ட் பண்ணுறது, கீழே இருக்கிறத மட்டும் கனெக்ட் பண்ணுறது ஃப்ளோர் ஏரியா. பிளின்த் ஏரியா அப்படின்னா அந்த அவுட்ரு டு அவுட்ரு அந்த வாலையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறது வந்து பிளின்த் ஏரியாம்பாங்க. அந்த பிளின்த் ஏரியாவை பூரா அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே நம்ம வந்து அளவு எடுப்போம். எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா 10x10 ரூம் அப்படின்னா இந்த பக்கம் முக்காடி செவர், இந்த பக்கம் முக்காடி செவர் அப்படின்னா அது 11.5. அதே மாதிரி இந்த பக்கம் 10x10 இந்த பக்கம் முக்காடிச்சவர், இந்த பக்கம் முக்காடிச்சவர் அப்படின்னா 11.5. நீங்கள் 11.5 × 11.5 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து காங்கிரீட் போட்டு முடிச்சோட ரூப் ஸ்லாப் இருக்கும்ளா, அந்த ஸ்லாபோட லென்த்து பிரெத்து எவ்வளவோ அதுதான் ஓவரால் அந்த ஸ்கொயர் ஃபீட் மெஷர்மெண்ட். லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு அப்படி தான் மெஷர் பண்ணணும். அது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, 320 ஆர் 330 அந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேட்டை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நீங்கள் ஒரு 300 ரூபா பேசிட்டீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா, அது வந்து அந்த ரூஃபோட ஏரியாவை பொறுத்து தான் இது கூட குறைய மாறும். சரிங்களா, இது வந்து அந்த லேபர் கான்ட்ராக்டோட மொத்தமாக அந்த ஸ்லாப்ஸுக்கு வந்து நம்ம வந்து மொத்தமாக பேசுகிறது இது. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வாட் ஆர் த ஸ்லாப்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் இட், எந்தெந்த ஸ்லாப்லாம் இன்க்ளூடட் ஆகும் அப்படின்னா அந்த பில்டிங்குள்ளே இருக்க எல்லா ஸ்லாபுமே இன்க்ளூட் ஆகும், அந்த ரூஃப்குள்ளே இருக்க எல்லா ஸ்லாபுமே இன்க்ளூடட் ஆகும். ஓகேவா, அந்த ரூஃபை தாண்டி வெளியே இப்போ ஒரு சன்செட்டோ இல்லைன்னா வேறு ஏதோ லோ ரூஃபோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனி மெஷர்மெண்ட் தான், தனி அளவு தான். சரிங்களா, அந்த ரூஃப்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே அந்த பில்டிங்கோட அளவு தான். சரிங்களா, அந்த ரூஃபை தாண்டி வெளியே போகிற பட்சத்தில் தான், அந்த ரூஃபை தாண்டி வெளியே எந்தெந்த ஸ்லாப்லாம் போதோ அதுக்கப்புறம் தனி மெஷர்மெண்ட்ஸ். இப்போ சன்செட்லாம் பார்த்திங்கன்னா சன்செட்டு தனி மெஷர்மெண்ட் தான், தனியாக தான் அளவு எடுக்கணும். ஏன்னா சன்செட் வந்து அந்த ரூஃப்குள்ளே இல்லை, ரூஃப் வெளியே தான் இருக்குது, அதனால அது வந்து தனி மெஷர்மெண்ட். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கணக்கு பண்ணிங்கன்னா இல்லை அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷனாகவே நீங்கள் போட்டுடலாம். லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து அவ்வளோ எஸ்டிமேஷனே நீங்கள் வந்து போட்டுடலாம், இவ்வளோ ஒர்க்கர்ஸ் எனக்கு ஆகும், இவ்வளோ ரூபா ஆகும், இவ்வளோ ஒர்க்கர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கறனாலும் சரி, இல்லைனா ஸ்கொயர் ஃபீட் லேபர் கான்ட்ராக்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் ரூஃபுக்கு தனியாகவும் சன்செட்டுக்கு தனியாகவும் எலிவேஷனுக்கு தனியாகவும் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா, ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் இஸ் மெஷர் செப்பரேட்லி ஆர் நாட், இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் வந்து செப்பரேட்டாக மெஷர்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஸ்கொயர் ஃபிட்டுன்னு அந்த ரூஃபுக்குள்ளே வரையலை, நேரத்தையும் நான் சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ஃபிட்டு நீங்கள் ரூஃபுக்குள்ளே வரையலை, அது வந்து அந்த ரூஃபுக்குள்ளே இருக்குது, இன்டீரியர்னாலே அது உள்ளே இருக்கிறது தான். நீங்கள் தான் அந்த ரூஃபு மொத்தத்துக்குள்ளே ஸ்கொயருக்கு தான் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்களே, அந்த இடத்துல ஒரு ரூம் வந்தால் எப்படியோ அது மாதிரி தான் அந்த ஸ்டேர் கேஸும். இப்போ அந்த ரூஃபுக்குள்ளே ஒரு ரூம் வருது, இப்போ வந்து நான் வந்து 10x10 ரூம் இடத்துல இருக்க 20x10 ரூமில் நான் 10x10 ரூமாக நான் நடுவில் ஒரு செவரு கட்டுறேன் அப்படின்னா அது வந்து அந்த ரூம் அந்த உள்ளே இருக்கிறதுனால அதுக்கு நான் தனியளவு கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டேர்கேஸும் அந்த ரூஃபுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் இன்டீரியர் உள்ளே இருக்குன்னா அதுக்கு அளவு கிடையாது. நீங்கள் அதே தான் அந்த ரூஃபை தாண்டி வெளியே ஸ்டேர்கேஸ் இருக்குது அப்படின்னா அது கட்டாயம் அளவு உண்டு, ஆஃப் ரேட் கொடுப்பாங்க. நான் வந்து ஆஃப் ரேட் கொடுப்பேன், நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படிங்கிறத டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோங்க. இன்டீரியர் உள்ளே இருந்ததுன்னா அதுக்கு வந்து அளவு கிடையாது, நீங்கள் அதே இது இன்டீரியரை விட்டு வெளியே வந்தது அப்படின்னா அதுக்கான அளவு நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேவா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து பெரும்பாலானவர்கள் என்ன கேட்காங்க அப்படின்னா ரேட் என்னன்னு கேட்காங்க.
சார் இதுக்கான ரேட்டு என்ன சார், எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதுக்கான ரேட்டு வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறும் சரிங்களா. நான் வந்து எவ்வளோ கொடுக்க அப்படின்னா 290 to 330 வரைக்கும். இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்தும் அது மாறும். இப்போ என்னோடய ஒரு ஒரு சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான சைட்டு, இப்போ எங்களோட சைட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து மெட்டீரியல் போடுறதுக்கே இடம் இருக்காது. மெட்டீரியலை வந்து நாங்கள் வந்து மெட்டீரியலுக்கும் எங்கள் சைட்டுக்குமான டிஸ்டன்ஸு அவ்வளோ ஒரு 100 மீட்டருக்கு கூட இருக்கும். அப்படிங்கிற அவங்க மெட்டீரியல் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் அங்கே வந்து நமக்கு அந்த டேலி பண்ண முடியும். அந்த ரூபாயை வந்து அவங்க வந்து டேலி பண்ணணும்னா குறைஞ்சது நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணும். அந்த வந்து 330 or 340 கொடுத்தா தான், இல்லைனா மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான சார்ஜை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபிக்ஸ்டு ரேஸாக அந்த 280 or 300 வச்சுக்கிட்டு அந்த மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணதை கூட நீங்கள் ஆள் லேபரை விட்டு நீங்கள் வந்து மெட்டீரியலை ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு எப்பப்போ வராங்களோ அதுக்கு முந்தினாலோ இல்லைனா அன்றைக்கே ஒரு ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ விட்டு அவங்களை மெட்டீரியல் மட்டும் ஷிஃப்ட் பண்ணி ரெடி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கான லேபர் காஸ்ட்டுக்கான மெட்டீரியல் நீங்கள் கம்மி பண்ணலாம். இல்லைனா மெட்டீரியலுக்கான டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரேட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. அதுமாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து ஒர்க்கர்ஸோட சம்பளம் அதிகமாக இருக்கலாம். இப்போ எங்கள் ஏரியாவில் ஒர்க்கர்ஸோட சம்பளம் கம்மி, ஒரு ஏரியாவில் கூட குறைய ஒரு 750 இருக்கும் கொத்தனாருக்கலாம், சில இதில் 800 இருக்கும், 900 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அதனால வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் கன்சிடர் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு 4-5 பேர் நீங்கள் கேளுங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு போகும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்குது. இந்த லேபர் கான்ட்ராக்ட் பொறுத்து அவங்களோட குவாலிட்டியை பாருங்கள் எப்படி கரெக்டாக குவாலிட்டி பண்ணுதான். ஏன்னா லேபர் கான்ட்ராக்டில் நம்ம குறைய கான்ட்ராக்ட் வாங்கி ஈஸியாக வேக வேகமாக கட்டி முடிச்சுடுவாங்க, அங்கே வந்து சுத்தம் இருக்காது. அதனால் சுத்தமாக இருக்குமா எப்படி என்னங்கிறத டீட்டெயிலாக விசாரித்து அந்த லேபர் கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் கொடுத்தா அது பெஸ்ட்டு. இல்லைனா ஒரு இன்ஜினியர் கன்சல்ட்டிங் மூலமாகவும் நீங்கள் ஒரு லேபர் கான்ட்ராக்டை கொடுங்க. ஏன்னா இன்ஜினியர் கன்சல்ட்டிங்கில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு நேம் அங்கே உள்ளே வருதுன்னா ஒரு குவாலிட்டி வந்து கொஞ்சம் அது ஹையாக இருக்கும். ஓகேவா, அதனால் ஒரு இன்ஜினியர் கன்சல்ட்டிங் மூலமாக ஒரு லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்காதான் ஒரு இன்ஜினியர் வந்து கன்சல்ட் பண்ணி அவர் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டுவைஸ் வந்து வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி, குவாலிட்டியை செக் பண்ணுற மாதிரி அவருக்கு இன்ஜினியர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.